வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம வந்து மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா அந்த ரூபி அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆங்கிலத்தில் ரூபின்னு சொல்லுவோம். இந்த மாணிக்கத்தில் வந்து இந்த மாதிரி நட்சத்திர மாணிக்கம் இருக்கிறது, பட்டை தீட்டப்பட்ட மாணிக்கம் இருக்கிறது, ரெண்டு வகை இருக்கும். ஆறு நூல் ஓடக்கூடிய மாணிக்கம் சுத்தமாக இருந்து மாடப்புறாவினுடைய குருதியை ஒத்த நிறத்தில் இருந்துச்சுன்னா, அந்த தோற்றத்தில் இருந்துச்சுன்னா, ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையில் இருந்துச்சுன்னா, அந்த மாணிக்கம் உலகளாவிய நிலையில் மிக சிறந்த ஒரு விலை பெறக்கூடிய ஒரு மாணிக்கமாக இருக்கும். மாணிக்கம் வந்து எங்கே வந்து அதிகமாக விளையிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுரம் இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அதிகமாக விளைகிறது. பர்மாவில் மோகோக் என்று சொல்லக்கூடிய சுரங்கத்தில் விளையக்கூடிய மாணிக்கம் தான் உலகத்தின் தலை சிறந்த மாணிக்கங்கள் அப்படின்னு வரையறுத்து மணியியலாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மாணிக்கம் யார் அணியலாங்க? யார் சிம்மராசி? இப்போ தெரியுங்களா, சிம்மராசிக்காரவங்களுக்கு கண்டசனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நாள் வரைக்கும் ராஜா மாதிரி சுற்றி தெரிந்தவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். ஆனால் அவங்க வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் நிறைய அலைச்சல், வேலை, உத்தியோகம், தொழில், குடும்பம், எல்லா வகையிலையும் பொருளாதார சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப தடுமாற்றத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. சிறந்த பரிகாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு சுதர்சன ரட்சை, சனி கவச ரட்சை, இது ரெண்டும் சேர்த்து அணியிறது இந்த ஐந்து ஆண்டுகளை கடப்பதற்கு உதவியாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அதற்கு மேலே இல்லை, நான் ஒரு ரத்தினம் அணிந்து தான் ஆகணும், அணியணும். எது சிறந்தது ரத்தினங்களில் எனக்கு ஏற்புடையது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் ரொம்ப சிறந்தது. இந்த மாணிக்கங்களுக்கு வந்து நல்ல தரமான மாணிக்கங்கள்லாம் இங்கே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை, இது வந்து உலக அங்கீகாரம் பெற்றது. இந்த நிறுவனத்திலிருந்து இருக்கக்கூடிய ரத்தினங்கள் கூட அபூர்வாசனத்தில் ஒன்றும் இல்லைங்க, நிறையவே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதெல்லாம் இருக்குமோ. இப்படி இந்த மாதிரி சுத்தமான மாணிக்கங்கள் கூட உங்களுக்கு எந்த விதமான குற்றங்களும் இல்லாத மாணிக்கங்களை நீங்கள் பார்த்து வாங்கலாம். இந்த மாணிக்கம் யாருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருடைய ஜாதகத்தில் சூரியன் லாபகாண்டமாகிய 11வது வீட்டில் இருந்து சூரிய மகாதசை நடக்கிறது அல்லது சூரியன் உச்சமாக இருக்கிறது அப்படின்னா, அவர்களுக்கு இந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் ஏற்புடைய ரத்தினம். குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ நடப்பு திசையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். அந்த காலத்தில் ராஜாலாம் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய வாளில் கட்கம் கத்தியிருக்கு இல்லையா, அதனுடைய கைப்பிடியில் ஒரு மாணிக்கத்தை பதித்து அதை வச்சுருவாங்க. அது என்னென்னா, மாணிக்கம் வந்து வீரத்தின் பராக்கிரமம், இருதய சம்பந்தமான இருதயத்தை பலப்படுத்துவதற்கு மாணிக்கம் ரொம்ப சிறந்த ரத்தனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் திருவிளையாடல் புராணத்தை படிச்சிங்கன்னா, அபிஷேக பாண்டியனுக்கு ரத்தனம் வாங்க வராங்க, அந்த நகர் வீதியில் அப்படியே நடந்து வராங்க மந்திரி எல்லாரும். சிவபெருமானே வந்து மாணிக்கத்து கற்களை வந்து தலையில் சுமந்து கொண்டு வீதியில் கூறி வர்றார், நல்ல மாணிக்கம் வாங்கலையா வாங்கலையா அப்படின்னு கேட்டு வர்றார். அப்படின்னா மாணிக்கம் எவ்வளோ உயர்வானது பாருங்கள். அபிஷேக பாண்டியனுக்கு ஏன்னா எல்லா மன்னர்களுக்கும் அந்த தலைமுடி கிரீடம் செய்வாங்க இல்லையா, மணிமுடி. அந்த மணிமுடியை செய்வதற்கு அவங்க மாணிக்கம் வாங்க போகிறாங்க. அந்த மாணிக்கத்தை விற்கிறதுக்கு சிவபெருமானே இறங்கி நடந்து வராரு பாருங்கள், கூடையில் வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஒளி பொருந்திய மாணிக்கங்கள் இருக்கக்கூடிய ராஜா, அதை கிரீடத்தில் அணிந்திருக்கக்கூடிய ராஜா, வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனம், தானியம், எதிர்நாட்டை வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஒரு சத்திரியனுக்கு உண்டான புஜ பராக்கிரமம் அனைத்தையும் அவர் பெற்றிருப்பார் என்றால் மிகையாகாது. அதனால் இந்த மாணிக்கம் என்பது ஒரு சிறந்த ரத்தனம் என்றால் ஒரு மிகையாகாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்புடையது, நல்ல சிவந்த நிறமுடையது. இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் பார்க்கலாம், அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க, நான் ஹீட்டட் பர்மிஸ் ரூபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேச்சுரல் நான் ஹீட்டட் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதனுடைய விலை பரிமாணங்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும் நான் ஹீட்டட் ரூபி அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
சில ரத்தினங்களுக்கு வந்து எந்த மைன் மோகோக்குலேருந்து வருகிறதா, பர்மாவிலேருந்து வருகிறதா, மடகாஸ்கர்லேருந்து வருதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. மாணிக்கத்தை தங்கத்தில் கட்டி அணியிறது தான் ரொம்ப சிறந்த பலனாக இருக்கும். இன்னொன்றுங்க, எங்கே வாங்குறோன்றது முக்கியம் இல்லைங்க, இந்த ரத்தினங்களுக்கு முறைப்படி பூஜை செய்வது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ரத்தினங்கள் வந்து எத்தனை கை மாறி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எதிர்மறையான எண்ணமுடையவர்களாக கூட இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் அபூர்வாசில் மட்டும் அன்றாடம் தீபாவளிக்கு கூட ஒரு மணி நேரம் பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது, காலையில் கண்டிப்பாக அந்த 8-லேருந்து 9 மணி வரைக்கும் வந்து பூஜை நடக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, ரத்தினங்களுக்கு உண்டான ரத்ன சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருங்க, அதற்கு சில மந்திர பிரயோகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணி தான் இந்த பூஜைகள்லாம் நடக்கிறது. அதுக்காக வேண்டி தான் அபூர்வாசி நேரத்தில் பிரத்யேகமான பூஜைகள், இந்த நீங்கள் இந்த மோதிரத்தெல்லாம் செய்து கூட நாங்கள் பௌர்ணமிக்கு கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் கூட காலையிலேயே அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் அதை கொடுக்குறோம். அப்படின்னா ரத்தினங்களை பூஜித்து வணங்குவது சிறப்பு. ஏன்னா நவகிரகங்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய பொருள் தான் இந்த ரத்தினங்கள். அதனால் அவர்களுக்கு இந்த பூஜைகள் இன்றியமையாத ஒன்று என்றால் மிகையாகாது. நன்றி.